இங்க வந்து ஒரு பெரிய ஹிப் ஹாப் டீம் வந்து காத்திருக்கின்றது. இவர ஸ்டைலோ மன்னவன் நம்ம வந்து ஜே இருக்காரு, இந்த பக்கம் வந்து கிராஷ் இருக்காரு, இது வந்து MC உதாயா. சரி, நம்ம வந்து மண்டேக்காக ஒரு பெரிய பாட்டு செஞ்சிருக்கோம், ரொம்ப அற்புதமா போயிருக்கு. இந்த வந்த வரை வாழ சுதந்திர நாடு இது அப்படி அந்த குரல் கேட்டிருக்கீங்க நம்ம கிராஷ். சோ கிராஷ், உங்களுடைய மண்டேக்கா அனுபவம், குறிப்பா சின்ன வயசுல எப்படி நீங்க வந்து மண்டேக்கா கொண்டாடுவீங்க? சின்ன வயசுல வந்து பொதுவா மருண்டைக்கான வீட்டுல கொடி தொங்க விடுவாங்க, காடியில கொடி இருக்கும், நாங்களும் என்ன பண்ணுவோம் கூட்டல் கூட சேர்ந்துட்டு அப்படியே தாமானி ஓடுறது செலிப்ரேஷன்லாம். வயசாக ஆக பெரிய ஆளாக ஆக அப்புறம் தான் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம். முக்காவாசி மருண்டைக்கா பத்தி நம்ம நாட பத்தி தெரிஞ்சுக்கிறதே மருண்டைக்கா நாள்தான். இதெல்லாம் எப்படி நம்ம நாடு எப்படி சுதந்திரம் வாங்கினுச்சு, யார் யாரு இன்வால்வ், இதெல்லாம் இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த நாள் வந்தாதான் எல்லாத்துக்கும் தெரியுது. ஓகே சரி, அண்ணே சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சுன்னா கலங்கத்துல டிவி திறந்து கிரித்துக்கு பால் ஸோ வானவெடியில் வெடிக்கும் போது தான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுவேன். அந்த டைம்ல வந்து மருடிக்கா வானவெடி வெடிக்காதவனுக்கு மருடிக்கா மருடிக்கா கத்த ஸோ நல்லா இருக்கும். அந்த பூபூசலெல்லாம் ஊதிட்டு இதுதான் எக்ஸைட். அப்புறம் கார்ல வந்துட்டு ஒன்று கொஞ்சம் ஃபிளாக்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி இருந்தால்தான் ஒன்று கொஞ்சம் பெட்ரோட்டிக். ஓ ஓகே ஓகே, ரொம்ப ஸ்பெஷலா இவங்களுடைய மண்டிகை கொண்டாட்டங்கள் இருந்தது. சோ நாம வந்து ஒரு பாடல் செஞ்சிருக்கோம் நம் நாடு அப்படின்னு, அந்த பாடலை பாருங்க, உங்களுக்காக யூடியூப்ல இருக்கு, நீங்களும் பார்க்கணும். எல்லாரும் புதுசா ஒரு கான்செப்ட்ல பண்ணிருக்கோம். நிச்சயம் அனைவருக்கும் இனிய மண்டிகா தின வாழ்த்துக்கள். ஹாப்பி மண்டிகா, ஹாப்பி மண்டிகா, ஹாப்பி மண்டிகா.